Hello friends, in this video, we will powerful pin bar trading strategy. This is 3 candlestick based strategy. If you skip video, you will see the end of the pin bar strategy. Okay, friends, video. Are you going to இந்த வீடியோ எண்ட் ஆகறப்ப உங்களுக்கு பின் பார்னா என்ன அப்புறம் பின் பார் வந்துனா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்புறம் பின் பார் யூஸ் பண்ணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்றதுன்னு புரியும் சரி நம்ம இப்ப பின் பார்னா என்னன்னு பார்க்கலாம் பின் பார் இஸ் a bar with a long upper wick or tail or long lower wick or tail with small body with small nose சரி இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்னா இந்த பின் பார்ல பாடி வந்து சின்னதா இருக்கணும் அப்புறம் wick இல்லனா tail வந்து பெருசா இருக்கணும் இதுதான் நம்ம பின் பார்னு சொல்றோம் சரி இப்ப இந்த இமேஜ்ல பேரிஷ் பின் பார்ல பாடி சின்னதா இருக்கு அப்புறம் விக் பெருசா இருக்கு அப்புறமா பாடிக்கு கீழ இருக்கிற நோஸ் வந்து சின்னதா இருக்கும் நோஸ் பெருசா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்பின்னிங் டாப் இல்லைனா டோஜின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த புல்லிஷ் பின் பார்ல பாடி சின்னதா இருக்கு அப்புறம் விக் பெருசா இருக்கு பட் பாடிக்கு மேல இருக்கிற நோஸ் சின்னதா இருக்கணும் இல்லைனா அதை ஸ்பின்னிங் டாப் இல்லைனா டோஜின்னு சொல்லுவோம் சரி இப்போ உங்களுக்கு பின் பார் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம புல்லிஷ் பின் பார் பேட்டர்ன் பார்க்கலாம் ஆல்ரைட் இந்த புல்லிஷ் பின் பார் பேட்டர்ன் இமேஜில் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் அதாவது ரெட் கேண்டில் வந்து அப்புறமா ஒரு புல்லிஷ் பின் பார் அப்புறமா தான் புல்லிஷ் கேண்டில் அதாவது க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம பை கால் எடுக்கலாம் ஸோ இதுக்கு பேர் தான் புல்லிஷ் பின் பார் பேட்டர்ன் சரி இப்போ நம்ம பேரிஷ் பின் பார் பேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் அதாவது க்ரீன் கேண்டில் வந்து அப்புறமா ஒரு பேரிஷ் பின் பார் அப்புறமா பேரிஷ் கேண்டில் அதாவது ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா வீ கேன் கோ ஃபார் செல் கால் இதுதான் நம்ம பேரிஷ் பின் பார் பேட்டர்ன் சொல்கிறோம் ஆல்ரைட் இப்போ நம்ம 4 ஃபீச்சர்ஸ் டு ஐடென்டிஃபை வேலிட் பின் பார் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா த லாங் டெயில் ஷுட் பி 2 to 3 டைம்ஸ் த என்டையர் சைஸ் ஆஃப் த கேண்ட்ஸ்டிக் இப்போ இந்த கேண்ட்ஸ்டிக் ஒரு என்டையர் சைஸ் இருக்குல்ல அதில் இந்த லாங் டெயில் இல்லைனா லாங் விக் வந்து 2 to 3 டைம்ஸ் பெருசாக இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் செகண்ட் ஒன் இஸ் த பாடி ஷுட் பி ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் ஈதர் த அப்பர் ஆர் லோவர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த பின் பார் சார் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ இந்த பாடி இருக்குல்ல பின் பார் வர பாடி அது ஒன்று மேலே எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும் இல்லைனா கீழே எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும் மிடில் இல்லைனா சென்டரில் இருக்கக்கூடாது அதுதான் செகண்ட் ஃபீச்சர் தேர்ட் ஒன் இஸ் த விக் ஆர் டெயில் ஷுட் பி அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் த லென்த் ஆஃப் த பாடி அதாவது இந்த பின் பாரோட விக் இருக்குல்ல அந்த விக்கு இந்த பாடியோட லென்த்துக்கு 3 டைம்ஸ் பெருசாக இருக்கணும் இதுதான் தேர்ட் ஃபீச்சர் ஃபோர்த் ஒன் என்னென்னா த நோஸ் ஷுடன் பி லாங் அட் ஆல் இந்த நோஸ் இருக்குல்ல நான் உங்களுக்கு இமேஜில் காட்டியிருப்பேன் அந்த நோஸ் சின்னதாக தான் இருக்கணும் பெருசாக இருக்கக்கூடாது பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்பின்னிங் டாப் இல்லைனா டோஜி அதுக்கு பேர் பின் பார் இல்லை இந்த எல்லாம் 4 ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் அது ஒரு வேலிட் பின் பார் இல்லைனா அது ஒரு இன்வேலிட் பின் பார் சரி இப்போ உங்களுக்கு இந்த எல்லாம் 4 ஃபீச்சர்ஸும் புரிஞ்சிருக்கோம் நாம் இப்போ சார்ட்டில் போய் ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இப்போ நிஃப்டி 50 ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் இது வேலிடான பின் பார் ஏன்னா இது 4 ஃபீச்சர்ஸையும் குவாலிஃபை பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா இந்த டெயில் இந்த ஹோல் கேண்டில்ஸ்டிக்கில் 2 to 3 டைம்ஸ் சைஸ் இருக்கணும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சரை குவாலிஃபை பண்ணிடுச்சு செகண்ட் ஃபீச்சர் என்னென்னா இந்த பின் பாரோட பாடி அப்பர் எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும் இல்லைனா லோவர் எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும் மிடில் இருக்கக்கூடாது அதையும் இது குவாலிஃபை பண்ணிடுச்சு ஏன்னா இந்த பாடி லோவர் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது அப்புறம் தேர்ட் ஃபீச்சர் என்னென்னா இந்த விக் இல்லைனா டெயில் இந்த பாடிக்கு 3 டைம்ஸ் அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் பெருசாக இருக்கணும் ஸோ அதையும் இது குவாலிஃபை பண்ணிடுச்சு ஏன்னா இந்த பாடியை விட இந்த விக்கு 3 to 4 டைம்ஸ் பெருசாக இருக்குது அப்புறம் இந்த ஃபோர்த் ஃபீச்சர் என்னென்னா இந்த பேரிஷ் பின் பார்ல இந்த பாடிக்கு கீழே நோஸ் சின்னதாக இருக்கணும் அதே இது குவாலிஃபை பண்ணிச்சு ஏன்னா நோஸ் சின்னதாக இருக்குது ஸோ இது ஒரு வேலிட் பின் பார் சார் இதை யூஸ் பண்ணி நான் எப்படி ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு இப்போ மேலே மூவ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து அப்புறமா ஒரு பேரிஷ் பின் பார் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த பேரிஷ் பின் பார் பிரேக் பண்ணி கீழே போனால் நம்ம செல் என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ அரௌண்ட் ஹியர் நம்ம செல் என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ இந்த பேரிஷ் பின் பார்க்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்
பட் டார்கெட் எங்கே வைக்கணும்னா இந்த என்ட்ரி கொடுத்த எடுத்துக்கும் இந்த ஸ்டாப்லஸ் வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல அதை 2% இல்லைனா 3% நம்ம டார்கெட் வைக்கலாம் ஸோ அரௌண்ட் ஹியர் 2% இல்லைனா 3% வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சு இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இதுதான் பின் பார் ஸ்ட்ராட்டஜி சார் நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஆல் ரைட் நான் இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் ஒரு வேலிட் பின் பார் ஏன்னா இதுவும் 4 ஃபீச்சர்ஸை குவாலிஃபை பண்ணுது சார் இப்போ மார்க்கெட் கீழே மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ கீழே மூவ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு புலிஷ் பின் பார் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த புலிஷ் பின் பாரை பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ அரௌண்ட் ஹியர் இது பிரேக் ஆயிருக்கு ஸோ நம்ம இங்கே என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ இந்த என்ட்ரி லைன் டு ஸ்டாப் லாஸ் வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல அந்த ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம 2% இல்லைனா 3% நம்ம டார்கெட் வைக்கலாம் ஸோ 2% இல்லைனா 3% வரைக்கும் நம்ம டார்கெட்டை வச்சு இந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இப்படி தான் நம்ம பின்பாரை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ உங்களுக்கு பின்பார் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுன்னு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன் நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸில் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜியை ரிலேட்டடாக எனி க்வெஷ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீ அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனோட பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Okay friends, we will meet in the next video. Bye.